ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நல்ல டேஸ்டியாக வீடே மணக்கிற மாதிரி கோழி குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஸ்டைலில் சிக்கன் குழம்பு ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. இட்லி தோசைக்கும் சாதம், சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி குழம்பு வச்சுட்டீங்கன்னா எல்லாரும் உங்கள் சமையலுக்கு அடிமையாயிருவாங்க, அந்த அளவுக்கு டேஸ்டாக இருக்குங்க. இப்போ இந்த டேஸ்டியான கோழி குழம்பை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சட்டியில் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு குருமிளகு, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதோடவே மூணு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒரு ரெண்டு கை சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இதோடவே ஒரு கட்டி பூண்டை உரித்து சேர்த்துக்கலாம். ரெண்டு இன்ச் அளவுக்கு இஞ்சியை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கி வரட்டும். நான் சொல்லியிருக்கிற அளவுகள் பார்த்தீங்கன்னா அரை கிலோ சிக்கனுக்கு சரியாக இருக்கும். இப்போ வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிட்டேன். நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கினதுக்கப்புறம் அப்படியே மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க. இப்போது வதங்கின வெங்காயத்தை நான் மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டேன். இப்போ அதே சட்டியில் ரெண்டு சில்லு அளவுக்கு தேங்காவை கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்து நல்லா நிறம் மாதிரி வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காய் சேர்த்து நல்லா வாசம் வர ஆரம்பிக்கும், நிறமும் சேஞ்ச் ஆகி வரும். அந்த டைமில் நம்ம வெளியே எடுத்துடலாம். இப்போ தேங்காய் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வதக்கிட்டேன். தேங்காய் நல்லா நிறம் மாதிரி வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதையும் மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ தேங்காவையும் மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டேன். இதுலேயே ஒரு கால் டீஸ்பூன் போல் மஞ்சள் பொடி, ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. நாலு டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிட்டேன். இன்னொரு மிக்சி ஜாரில் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. இதையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாங்க. ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. சின்னதாக ரெண்டு துண்டு பட்டை, அஞ்சு கிராம்பு, ரெண்டு ஏலக்காய், கொஞ்சமாக கல்பாசி சேர்த்து இதோடவே ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்து ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இதோடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலையும் சேர்த்துக்கலாம். மசாலையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு ரெண்டு நிமிஷம் போல் கலந்து அப்படியே விட்டுருவோம். இப்போ மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன். இதோடவே அரை கிலோ அளவுக்கு சிக்கனை வந்து நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சிக்கனையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். சிக்கன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேங்க. ஒரு நிமிஷம் போல் அந்த மசாலையே நல்லா சிக்கனை வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டேன். இதோடவே தேவையான அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். மிக்சி ஜார் அலசி நான் ஒரு ரெண்டு கப் போல் தண்ணி வந்து சேர்த்துக்கிறேங்க. தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு குக்கர் மூடி போட்டு மூடி ரெண்டுலேருந்து மூணு விசில் விட்டு இறக்கினா சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்துருங்க. இப்போது மூணு விசில் விட்டு இறக்கிட்டேன். நல்லா கம கமன்னு வீடே மணக்கிற மாதிரி நல்ல டேஸ்டியான சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்க. நல்லா ஆயில் எல்லாம் மிதந்துட்டு நம்மளோட கோழி குழம்பு சூப்பராக ரெடி ஆயிருக்கு. நல்லா கலந்து விட்டுடலாம். கடைசியாக அரைக்கை அளவுக்கு மல்லித்தலையை தூவிக்கலாங்க. சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்க. மல்லித்தலையையும் தூவி நல்லா கலந்து விட்டுறேன். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இதே போல் அரைச்சி விட்டு நீங்களும் கோழி குழம்பு செஞ்சு பாருங்க, ரொம்பவே அருமையா இருக்கும். இட்லி தோசைக்கும் சப்பாத்தி பூரிக்கும் சாதத்துக்கும் ரொம்ப அல்டிமேட்டா இருக்குங்க. கண்டிப்பா நீங்களும் இதே போல ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்லயும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க. லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.